மனம் திறந்து பேசுகிறேன். எண் 10, கிறிஸ்துவுக்கு அன்பான உங்கள் போதகர் சகோதரன் நான் ராபர்ட் சைமன். கடந்த ஒரு சில நாட்களாக சங்கீதம் 23 வசனம் 4 நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆமா நான் மலை இடுக்கில் மரணத்தின் நிழல்ல தான் நடந்துகிட்டு இருக்கேன், ஆனாலும் எந்த தீமைக்கும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். எல்லா மாணவர் தேவரீர், நீர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பிரியமானவர்களே, அந்த மேய்ப்பனுடைய கோலுக்கு பல பயன்பாடுகள் உண்டு. அந்த கோல் 8-9 அடி உயரமுள்ள ஒரு நீளமான மரக்கிளை. பிரியமானவர்களே, அதில் ஒரு பயன்பாடு, அந்த கோலினால்தான் தன்னுடைய ஆடுகளை ஒவ்வொன்றாக எண்ணி அவன் தன்னுடைய மந்தையிலே தொழுவத்திலே இரவிலே சேர்ப்பதுண்டான். நம் வேதத்திலே வாசிக்கிறோம், லேவியராகம 27:32, கோலின் கீழ்பட்ட ஆடுகளிலே 1/10 கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அவன் அந்த மந்தைய தொழுவத்தில் சேர்க்கும் போது அந்த கோலுக்குள்ள 1-2 என்று எண்ணி அனுப்புவானான். அதுல 10வது, சரி இது கர்த்தருக்குரியது என்று பிரித்து வைப்பானாம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அந்த கோலின் கீழாக அந்த மந்தையை அந்த ஆடுகளை ஒவ்வொன்றாக எண்ணுவது உண்டான். ஒருவேளை ஒரு ஆடு காணாமல் போனா கூட அவனுக்கு தெரிஞ்சிடும். 100 ஆடுகள்ல அவன் மந்தையை தொழுவத்திலே மடக்கும் போது ஒரு ஆடு காணாமல் போனா கூட அவனுக்கு தெரிஞ்சிடும். 99 ஆடுகளை விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடி போவான். அந்த ஆடு தொலைந்து போக விட மாட்டான், உடனே தேடி போவான், உடனே தேடி போவான். பிரியமானவர்களே, நான் ஏன் பயப்படணும்? அவருடைய கோல் இருக்கு, நான் இருக்க நான் இல்லையா அவருக்கு தெரியும். அவர் எப்படி ஆகிலும் என்னை தேடி கண்டுபிடித்து விடுவார். அது மாத்திரமல்ல, அந்த கோலினால அந்த ஆடுகள் ஒருவேளை சோம்பலா இருக்கும்போது, கொஞ்சம் படுத்து இளைப்பாறிட்டு இருக்கும்போது, கொஞ்சம் தட்டி கொடுத்து போலாம் 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 அப்படின்னு சொல்லி அந்த கோலினால அவர்களை உசுப்பி எழுப்பி மேய்ச்சலுக்கு நேராக நடத்தி கொண்டு போவான். இன்னும் கூட அந்த கோலை குறித்து ஒரு பயன்பாட்டை பார்த்தேன். ஒருவேளை அந்த ஆடு கொஞ்சம் மந்தியோடு நடக்காமல் பிந்தி தங்கி இருக்குமானால், தனியாக மேய்ந்து கொண்டிருக்குமானால், அந்த கோலினாலே ஒரு தட்டு தட்டி அந்த மந்தையிலே சேர்த்து கொள்வான். பிரியமானவர்களே, அந்த கோலின் கீழ்பட்ட ஆடுகள் எல்லாம் அவனுக்கு சொந்தமானதான். அதான் அவனுடைய சுதந்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அந்த கோலினுடைய அடையாளம்தான் ஒரு ராஜாவினுடைய கரத்தில் இருக்கிற செப்டர், செங்கோல். பிரியமானவர்களே, ராஜாதி ராஜா அவரிடத்துல கோல் இருக்கு. நம்ம எப்போதும் அவர் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறார், தொலைந்து போக விட மாட்டார். அந்த கோலினால நம்மை மேய்த்தருள்வார். ஏன்னா அவருடைய சுதந்திரமாகிய அவருடைய மந்தையை அவருடைய கோலினால மேய்த்தருள்வார். எந்த மரணத்தின் நிழல் நம்ம மேல் இருந்தாலும் பொல்லாப்புக்கு நாம் பயப்பட வேண்டாம். கர்த்தனமே ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் ஜீவன் இறக்கமுள்ள தெய்வாதிபதியே, உம்முடைய கரங்களில் இருக்கிற இந்த கோலுக்காக அடிமையமை நன்றியோடு 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 உமை ஸ்தோத்திருக்கிறேன். உம்முடைய ஜனத்தை உம்முடைய கோலினாலே நீர் மெய்த்தருளும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை உம்முடைய இறக்கங்களுக்காக அடிமையமை நன்றியோடு கூட துதிக்கிறேன். ஒரு தீமைக்கும் ஒரு பொல்லாப்புக்கும் உம்முடைய பிள்ளைகளை பயப்பட விடாதீங்க ஆண்டவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆசீர்வதிங்க ராஜா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த வேளையில் நம்மோடு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன்.
அவர் கையில் இருக்கிற தடியை கொடுத்து கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு காணொலி காட்சியிலே நாம் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எந்த தீமைக்கும் பயப்பட வேண்டாம், எல்லாமானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென்.